பிறண்ட துவையல் செய்ய போகிறேன். இது நரம்புக்கு நல்லது, உடம்பு வலி எல்லாத்தையும் கேட்கும், நரம்புக்கு மெயினாக நல்லது. எப்படி செய்ய போகிறேன்னு பாருங்கள். வானல் போட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கணும். பெருங்காயம், பெருங்காயத்தை பாருங்கள் பொறிஞ்சு பொறிச்சு வெங்காயத்தை மாதிரி பொறிச்சுக்கணும். இதுக்கு தேவையான மிளகா அதையும் போட்டு வறுத்துக்கணும். வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பிரண்டை வச்சுருக்கேன் பாருங்கள், அதை போட்டு எண்ணெயில் வதக்கிக்கணும். நாம்பு எடுத்து சுத்தமாக மூளையில் உள்ள நரம்பெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஆஞ்சி வச்சுக்கணும். இன்னும் நைஸாக வேணாலும் அரைஞ்சிக்கலாம், இப்படியே வேணாலும் போடலாம். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு வதங்கி போச்சு பாருங்க, நல்லா வதக்கணும்னு கலரும் மாறி போச்சு, சத்தம் அடைக்கணும். இதை எடுத்துக்கணும். இதில் ரெண்டு உளுத்தம் பருப்பு வெள்ளை உளுந்து இருக்குல்ல அது கொஞ்சம் இதை அப்படியே எடுத்துக்க வேண்டியது. இது வந்து நம்ம நிறைய வச்சுக்கணும், நாள் பட இருக்கணும்னா உளுத்தம் பருப்பு வைக்க வேண்டாம். பிரண்டையை நிறைய வச்சு வதக்கி அரைச்சா வதக்கி எண்ணெய் சட்டியில் போட்டு நல்லா வதக்கி வச்சுட்டோம்னா மாதம் கணக்காக இருக்கும். இந்த பாருங்க, இதுக்கு தகுந்த புளி, உப்பு, கல் உப்பு தான் வைக்கணும் எல்லாத்துக்குமே. கல் உப்பு இல்லாட்டி இந்து உப்பு வைக்கலாம். அதை அரைச்சி காட்டணும். அப்புறமா எப்படி வந்துட்டேன், இப்படி தான் அரைச்சிக்கணும். நாள் பட இருக்கிறதுனா எண்ணெய் சட்டியில் வதக்கிக்கலாம், இல்லாட்டி இப்படியே வச்சுக்கலாம், தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், உப்புமா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடணும். இவ்வளவு நரம்புக்கு நல்லது, வாரம் ரெண்டு தடவை சாப்பிடணும். இது எனக்கே வெறிக்கோஸ் உள்ளது, வெறிக்கோஸ் நரம்புக்காக இதை சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்றதுல எவ்வளவோ தேவலாம், வலியெல்லாம் வலியே இருக்கிற நரம்பு. இதை பாருங்கள், பார்த்துக்கிட்டு செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் பேத்தி சேனலுக்கு.